வெல்கம் டு கற்க கசடர். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ அதை பற்றி அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் ப்ரிப்ரேஷன்ஸ் மெத்தட் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த ப்ரிப்ரேஷன் மெத்தட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம குரூப் ஒன் மெயின்ஸ் இந்த வருஷம் க்ளியர் பண்ணியிருப்போம். இவ்வளோ ஒரு டைம் பீரியட் இருக்குது, ஆல்ரெடி நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட் போய் படிச்சிருந்துருக்கலாம், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓரளவு நீங்கள் ப்ரிப்ரேஷன் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோஸ் வந்து கண்டிப்பாக ஒரு உங்களுக்கு ஒரு எண்டுவாக இருக்கும், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் குரூப் ஒன் மெயின்ஸ் ப்ரிப்ரேஷன் பண்ணும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா சிலபஸ். ஓகேங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் கைடு அப்படின்னே சொல்லலாம். ஓகேங்களா, மொத்தம் இருக்கக்கூடிய 9 யூனிட்டுக்கும் ஓகேங்களா, 9 யூனிட்டை வந்து பார்த்தீங்கன்னா 3 பேப்பரில் பிரிச்சிருப்பாங்க. 9 யூனிட்டுக்கான சிலபஸை தரவாக படிச்சுக்கோங்க. ஏன் இந்த சிலபஸ் நல்லா படிக்கிறீங்க அப்படின்னா, இந்த சிலபஸை நீங்கள் படிக்கும்போது தான் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிலபஸை விட்டு தாண்டி எதுவும் படிக்காமல் இருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அதனால் நீங்கள் சிலபஸை நல்லா படிச்சுக்கோங்க. ரெண்டாவது ஓகேங்களா, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது, அதே போல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிலபஸ் டீகோடிங். ஓகேங்களா, சிலபஸ் டீகோடிங் என்னங்க, சிலபஸ் டீகோடிங் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தைகளை எப்படி நம்ம டீகோட் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த சிலபஸ் டீகோடிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சக்ஸஸ் மந்த்ரா அப்படின்னு சொல்லலாம். இந்த சிலபஸ் டீகோட் பண்ணி யார் படிக்கிறீங்களோ அவங்க தான் வெற்றி பெற முடியும், இல்லைன்னா கண்டிப்பாக வெற்றி பெற முடியாதுங்க, அதை தெளிவாக சொல்லிடுறோம். ஏன்னா நீங்கள் ஈச் அண்ட் எவ்ரி டாபிக் நீங்கள் ஃபுல்லாக படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் மார்க் வந்து ஃபுல்லாக ஸ்கோர் பண்ண முடியும். இதில் சிலபஸ் டீகோடிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணமாக நான் ஒரு டாபிக் சொல்கிறேனே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்கில் வந்து ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் ஒரு டாபிக் இருக்குது. ஓகே, ஆமாம் தானுங்களே, ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் இருக்குது. இந்த ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் எப்படி சிலபஸ் டீகோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி சும்மா சின்னதாக இதை மட்டும் நான் சொல்கிறேன். இப்போ ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்னா என்ன, ஓகேலா, உடல் உறுப்பு மாற்று, ஓகேலா, ஒரு வயிற்றுலேருந்து மற்றவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுமதியோட இறந்த பிறகோ உயிரோடு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கனை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா அது ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன். ஓகே, அடுத்தது என்ன பண்ணுறோம், ஆக்ட். ஓகேலா, கவர்மெண்ட் என்னென்னலாம் பண்ணுது, கவர்மெண்டோட மெஷர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஆக்ட் 1994 ஓகேலா, உடல் உறுப்பு மாற்று சட்டம். ஓகேலா, தோகா. ஓகேலா, தோகா அப்படின்னு சொல்லுவோம். த ஹியூமன் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த ஆக்டை வந்து என்னென்ன சொல்கிறாங்க, என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்னலாம் ஆக்ட் லாஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத பற்றி இதில் இருக்குது. ஓகேங்களா, எதை இதெல்லாம் தடுக்கிறாங்க, ஓகேங்களா, அதை பற்றி இந்த ஆக்ட் வந்து ஃபுல்லாக சொல்லுது. ஓகே, ஆக்ட் படிச்சிட்டோம், அடுத்து என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அமைப்பு, கவர்மெண்ட்டோட அமைப்பு. ஓகேங்களா, கவர்மெண்டோட அமைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா நோட்டோ. ஓகே, நோட்டோ நேஷனல் ஆர்கன் திசு டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆர்கனைசேஷன். ஓகேங்களா, தேசிய உடல் உறுப்பு திசு மாற்று அமைப்பு. ஓகேங்களா, இந்த அமைப்பு 2014 வந்துச்சு. சரி, இதோட ஃபங்க்ஷன் என்ன, இதோட தலைவர் யார், இதோட ஒர்க்கிங் என்ன, ஒர்க் நேச்சர் ஆஃப் ஒர்க் என்ன அப்படிங்கிறத ஃபுல்லாக படிச்சுக்கணும். ஓகே, இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சோட்டோ இருக்கும். ஓகேங்களா, என்னங்க சோட்டோ அப்படின்னா ஸ்டேட் ஆர்கன் திசு டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆர்கனைசேஷன். அப்போ சோட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடோட ஆர்கனைசேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்டன். ஓகேங்களா, டிரான்ஸ்டன். ஓகே, இந்த டிரான்ஸ்டன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மனித உடல் உறுப்பு மாற்று ஆணையம். ஓகேங்களா, அப்படிங்கிறது இது 2014 உருவாக்கப்பட்டது. ஓகே, 2014 உருவாக்கப்பட்டது. இதோட நோக்கம் என்ன, தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து இந்தியாவில் வந்து தொடர்ந்து முதலிடத்தில் வந்து 6-5 முறை வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதிகமான உடல் உறுப்பு தானம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் நடைபெறுது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சட்ட முறைப்படி நிறைய நல்லா ஒரு பர்ஃபெக்டாக நடக்குது. இது மாதிரிலாம் அவங்களுக்கு இருக்கும். இந்த டிரான்ஸ்டனோட நோக்கம் என்ன, யார் ஹெட், சிஎம் வந்து தலைவராக இருப்பார், 21 மெம்பர்ஸ் இருப்பாங்க, இது மாதிரி அந்த டிரான்ஸ்டனோட முழு அமைப்பை பற்றி படிக்குது. இவ்வளோ தாங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் இதோட நோக்கம் என்ன, இதோட பர்பஸ் என்ன, இதில் நம்மளே எழுதிடலாம். ஓகேங்களா, அப்போ இந்த ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் பற்றி க்வெஸ்சன் வந்துச்சுன்னா இந்த ஆக்ட் இருக்கணும், நோட்டோ இருக்கணும், டிரான்ஸ்டன் இருக்கணும். இது ஃபுல்லாக நீங்கள் எழுதிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா 15 மார்க்னா 10 மார்க், குறைஞ்சபட்சம் தமிழ் எழுதினாவே 10 மார்க் கிடச்சிருங்க, இங்கிலீஷில் எழுதுனா 12 மார்க் வரைக்குமே ஈஸியாக கிடைக்கக்கூடிய இது. 10 மார்க்கில் கேட்டாங்கன்னா 7-8 மார்க் வந்து கிடைக்க வாய்ப்புகள் இருக்கக்கூடிய க்வெஸ்சன்ஸ். இது மாதிரி நான் சொல்கிறேன், இது வந்து சின்ன உங்களுக்கு எக்ஸாம்பிளாக சொன்னது. கண்டிப்பாக இதே போல் உங்களுக்கு ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்வரி டாப்பிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சிலபஸ் டிகோட் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ உதாரணமாக கான்ஸ்டியூஷன் பாடி, நான் கான்ஸ்டியூஷன் பாடின்னு தான் ஒரே வார்த்தை இருக்கும். இப்போ கான்ஸ்டியூஷன் பாடினா என்ன, இப்போ கான்ஸ்டியூஷன் பாடின்னு பார்த்திங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம், இப்போ நிதி ஆணையம், அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிறுபான்மையில் அதிகாரி, இது மாதிரி சிஏஜி இவங்களாம் வருவாங்க. இதே வந்து நான் கான்ஸ்டியூஷன் பாடிஸ் பண்ணி பார்த்திங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா
நிதி ஆயோக்கு, ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், நுகர்வோர் கன்சியூமர் ஆணையம், அப்புறம் குழந்தைகள் ஆணையம், இதெல்லாம் நான் கான்ஷியல் பாடிஸ். இப்போ இது மாதிரி தான் சிலபஸ் டிகோட் பண்ணி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக க்வெஸ்சன்ஸ் மிஸ் பண்ண முடியாது உங்களால். ஓகேங்களா? கண்டிப்பாக உங்களால் அட்டம் பண்ண முடியும். சிலபஸை ஃபுல்லாக படிங்க. என்ன ஈச் அண்ட் எவ்ரி டாப்பிக்கில் இருக்கக்கூடிய அதோட பேஸ் என்னங்கிறத படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக பேஸ் தெரிஞ்சால் கூட நீங்கள் உங்களால் க்வெஸ்சன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்ஃபில் பண்ண முடியும். ஓகே, மூணாவது என்ன பார்த்தீங்கன்னா பேப்பர் கம்ப்ளீஷன். ஓகே, சிலபஸ் எடுத்தீங்க, சிலபஸை டிகோட் பண்ணிட்டீங்க, மூணாவது என்ன பண்ண போறீங்கன்னா பேப்பர் கம்ப்ளீஷன் பண்ணணும். ஓகேங்களா? நீங்கள் பேப்பர் கம்ப்ளீஷன் பண்ணிட்டீங்கனாவே உங்களால் 50% ஆஃப் மார்க் வாங்க முடியும். ஆனால் வெற்றிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 65% இருந்தால் தான் நீங்கள் பாஸ் பண்ண முடியும். 65-63% இருந்தால் தான் உங்களால் சர்வீஸ் வாங்க முடியும். அதனால 50% வந்து பார்த்தீங்கன்னா மார்க் வந்து பேப்பர் கம்ப்ளீஷன் பண்ணிட்டீங்கனாவே 50% வந்துடும். இந்த சிலபஸ் டிகோட் பண்ணி ஓரளவு நீங்கள் சிலபஸ் படிச்சிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சர்வீஸ் வாங்கிடலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம நினைப்போம் 3,100 பேர் இந்த வருஷம் 2021 அப்பியர் ஆகிறாங்க. இதில் எப்படி 66 போஸ்ட் வந்து நம்மளாம் கிடைக்காதே, அதெல்லாம் கிடையாது. 3,100 பேருமே நேச்சுரல் அதாவது ஒரிஜினல் காம்படேட்டரா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஓகேங்களா? மிஞ்சி மிஞ்சி போன ஒரு 1,000 பேர் தான் ஒரிஜினல் காம்படேட்டர் இருப்பாங்க. மீதி 2,700 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் காம்படேட்டர் இருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மனதில் சோர்வோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா சரியான ப்ரிப்பரேஷனோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் கம்ப்ளீஷனோ ஏதோ ஒரு வீக்னஸ் உங்களுக்கு இருக்கும். இந்த 1,000 பேரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடுமையான போட்டி இருக்கும். இந்த 1,000 பேரில் வந்து பார்த்தீங்கன்னா 500 பேர் ரொம்ப சீரியஸான கேண்டிடேட்டாக இருப்பாங்க. ஓகேங்களா? அவங்களில் ஒரு சில கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய போட்டி போட்டு அதில் வந்து மேலே வருவாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் கம்ப்ளீஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக பேப்பர் கம்ப்ளீஷன் பண்ணுங்க. ஓகேங்களா? அதே போல் வந்து நெக்ஸ்ட் வந்து பிரசன்டேஷன். ஓகேங்களா? ப்ரெசன்டேஷன் என்னங்க ப்ரெசன்டேஷன் ரொம்ப முக்கியமாக அப்படின்னா கண்டிப்பாக ப்ரெசன்டேஷன் முக்கியம். இப்போ ப்ரெசன்டேஷனை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து பேப்பர் கம்ப்ளீஷன் அப்படிங்கிறது நடக்கும். இப்போ உதாரணமாக 10 mark questions அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 150 words எழுதணும். 15 mark அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 250 words எழுதணும். இப்போ ஓவரா டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4,500 words வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சரி 4,000 words வந்து உங்களுக்கு வந்துடும். அப்போ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 3 மணி நேரத்தில் 1 நிமிஷத்துக்கு வந்து 22 words எழுதணும். ஓகே, இதெல்லாம் சாத்தியமாக அப்படின்னா கண்டிப்பாக சாத்தியம் இல்லை. அப்போ அந்த 150 words எழுதணுமே கண்டிப்பாக கிடையாதுங்க. 150 words வந்து அதிகபட்சம், குறைந்தபட்சம் 60 words நீங்கள் ஆன்சர் சொல்லலாம், 70 words நீங்கள் ஆன்சர் சொல்லலாம், 80 words ஆன்சர் சொல்லலாம். ஆனால் உங்களுடைய ப்ரெசன்டேஷனை பொறுத்து தான் உங்களுடைய ஆன்சர் இருக்குமே தவிர நீங்கள் 150 words எழுதணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாதுங்க. 150 words நீங்கள் ஆன்சரை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேங்களா? நீங்கள் 100 words நீங்கள் ஆன்சர் பண்ணாலும் சரிதான், 50 words நீங்கள் ஆன்சர் கொடுத்தாலும் சரிதான், ஆனால் பர்ஃபெக்டான ஆன்சர் கரெக்டான ஆன்சர் இருந்துச்சுன்னா போதும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன் ரொம்ப மஸ்ட்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நோட் மேக்கிங். ஓகேங்களா? நோட் மேக்கிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்டான கீ பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாம். இது என்ன நோட் மேக்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது மொத்தம் 3 பேப்பரில் 9 subject இருக்கும். 9 subject 9 நோட்டு போட்டு நீங்கள் அதாவது புதுசாக வரவங்களாக இருந்தாலும் சரி இனிமேலாக இருந்தாலும் சரி, ஏன்னா இனிமேல் டைம் இருக்கும். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன்ஸ் ஆகஸ்ட்டில் நடக்க வாய்ப்புகள் இருக்கே தவிர வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு இடையில வந்து நடக்க வாய்ப்பு கொஞ்சம் ரொம்பவே குறைவு தான். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நோட் மேக்கிங் இது வரைக்கும் நோட் போட்டுருந்தாலும் சரி தான், இல்லாத டாபிக் நீங்கள் எழுதாத டாப்பிக்லாம் எழுதிக்கோங்க. நோட் மேக்கிங் அப்போ ஒவ்வொரு பேப்பருக்கும் 3-3 subject இருக்கும். 3-3 subject தனித்தனி நோட்ஸ் போட்டுக்கோங்க. அந்த நோட் போட்டுட்டு நீங்கள் ஈச் அண்ட் எவ்ரி டாப்பிக்கும் நீங்களே நோட்ஸ் எடுங்க. ஏன் அப்படின்னா அந்த நோட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிவிஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆகும். ஓகேங்களா? இல்லைனா கண்டிப்பாக ரிவிஷன் செட் ஆகுது. புதுசாக படிக்கிறவங்களும் சரி நெக்ஸ்ட் இயருக்கு படிக்கிறவங்களும் சரி ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி டாப்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோட் போடுங்க. அப்படி எழுதினா தான் கடைசி ப்ரிப்பரேஷன் இருக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டாப்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா லாஸ்ட் டைம் உதாரணமாக வந்து இப்போ ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க, இப்போ எக்ஸாமினேஷன் எழுதுறீங்க, எக்ஸாம் முடிச்சு வந்து ஒரு 9 மணி நேரம் இருக்கும். அந்த 9 மணி நேரத்தில் வந்து புக்கே பார்க்க போகிறீங்க கண்டிப்பாக முடியாது. ஆனால் நோட்டு தான் நீங்கள் பார்க்கணும். ஆனால் நோட் மேக்கிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக நோட் மேக்கிங் பண்ணுங்கள். இந்த 5 இதையும் நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை சக்ஸஸ் பண்ண முடியும். 100% வெற்றி பெறலாம். கண்டிப்பாக வெற்றி பெறலாம். அடுத்த வீடியோஸில் கண்டிப்பாக சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.